அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் வால்நட்டோட பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வால்நட் வந்துட்டு இருக்கிற எல்லா வகையான நட்ஸ்லேயுமே ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வால்நட்டில் தாங்க ரொம்பவுமே அதிகமாக இருக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு பொதுவாக வந்துட்டு இந்த வால்நட் வந்து சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது ஏன்னா ஒமேகா த்ரீ வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரொம்பவுமே அவசியம் ஸோ இப்போ வந்து இதில் வேற என்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு நாம பார்ப்போம் இதில் வந்துட்டு அதிகமாக கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஒமேகா த்ரீ ஃபைபர் அது இல்லாமல் நிறைய வைட்டமின்களும் இதில் இருக்குது ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு ஏன் இது அவசியம் அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு இந்த வால்நட் வந்து ரொம்பவுமே உதவுது ஏன்னா வந்து மூளை வளர்ச்சிக்கு தேவையானது வந்துட்டு omega-3 fatty acids மேலும் pancreatic கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க கனைய புற்றுநோயின் அபாயத்தை இது வந்து தடு தடுக்குது அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு அறிவியல் ஆய்வில் வந்துட்டு சொல்லிருக்காங்க மேலும் இதில் இருக்கிற ஃப்ரீ radicals, antioxidants ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு நம் உடலுக்கு தீங்கு free radicals ராடிகல்ஸுன்னு சொல்லுவாங்க அதிலிருந்து வந்து நம்ம காக்கின்றது இல்லை விட்டமின் பி செவன் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால முடியின் வலிமையை அதிகரித்து முடி உதிர்வதை தடுத்து இதை நம்மளை மேனியையும் பாதுகாக்கவும் இது வந்து ரொம்பவுமே உதவுது மேலும் இதில் வந்துட்டு மெலடோனின் சொல்வாங்க அப்படின்ற பொருள் வந்து தூக்கத்தை தூண்டும் தன்மை அதாவது அந்த சு அந்த பொருளோட சுரப்பை வந்து இதை அதிகரித்து இரவில் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல தூக்கத்தை உண்டு பண்ணவும் இந்த வால்நட் வந்து நம்மளுக்கு உதவுது இதில் ஒமேகா த்ரீ இருக்கிறதுனால ஒமேகா த்ரீ வந்துட்டு உடலில் வந்துட்டு கால்சியம் சத்து வந்துட்டு உறிஞ்சுறதுக்கான தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒன்று அதனால் வந்து ந கால்சியம் சத்தை வந்து இது உரியறதுனால நம்மளோட எலும்புகள் வந்துட்டு வலுவடைகிறது மேலும் வந்துட்டு சர்க்கரையின் அளவையும் இது வந்து கட்டுக்குள் வைப்பதற்கு ரொம்பவுமே நம்மளுக்கு வந்து உதவுது மோனோசேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸுன்னு சொல்லுவாங்க அது வந்து நல்ல கொழுப்பு வகை ஸோ அந் இந்த ஒமேகா த்ரீயும் அதுவும் சேர்ந்து நம் உடலுக்கு வந்துட்டு நல்ல கொழுப்பை அதிகரித்து தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்துட்டு அகற்றுவதன் மூலம் நம்மளுக்கு வந்து நம்மளோட இதயத்தை ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்வதற்கு இது ரொம்பவுமே பயன்படுதுங்க மேலும் வந்துட்டு ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களும் வந்துட்டு இது ரொம்ப சாப்பிட்லாம் மெயினாக வந்துட்டு வால்நட் வந்துட்டு யாருக்கு நல்லது அப்படின்னா இதயம் மற்றும் மூளை வந்து நம்ம வலுப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நாம் தினம்தோறமே நம்ம காலையில் வந்து வெறும் வயத்தில் நட்ஸ் சாப்பிட்றது தான் ரொம்பவுமே சிறந்தது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம திராட்சை இந்த வால்நட் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு அதெல்லாம் விட நம்ம இந்த வால்நட் திராட்சை டேட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது வந்துட்டு ரொம்பவுமே சிறந்தது அதுக்கப்புறம் வந்து அல்சைமர்னு சொல்லுவாங்க மூளை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இந்த வால்நட் சாப்பிட்றதுனால நமக்கு வந்துட்டு அல்சைமர் வ வியாதியும் வராமல் இது வந்து தடுக்குது அதாவது மூளையின் பாதிப்பை வந்து ரொம்பவுமே குறைக்கிறதுக்கு வந்து இது நம்மளுக்கு உதவுது இந்த வால்நட்டை வந்து நீங்களுமே தொடர்ந்து தினமும் காலையில் சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய மூளையையும் இதயத்தையும் ஆரோக்கியமாக நாம் வைத்து கொள்ளலாம் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு நல்ல பயனளிக்கக்கூடிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்